வணக்கம் மக்களே, நம்மளோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு ஆப்பம் செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு ரேஷியோ 1:1. நான் வந்து 3 கிளாஸ் பச்சரிசி, 3 கிளாஸ் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் புழுங்கலரிசிக்கு, ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்தா போதும். நான் 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச அரிசி மாவு அரைச்சாச்சு. இப்போ புளிக்கிறதுக்கு ஒரு 6 to 8 மணி நேரம். ஸோ அரைச்சி வச்சிருந்த மாவு நல்லா புளிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் கூட போட்டு பால் எடுத்துக்கிற அளவு வந்து ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கணும். நான் ஸோ பாப்பா மாவு கரைச்சாச்சு. நான் வந்து கல் வாங்கி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. பாப்பா எனக்கு யூஸ் ஆகும். இப்போ நல்லா ரெண்டு சைடும் சுற்றி விட்டுக்கோங்க. முடியல ஆல்ரெடி ரெண்டு சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து நான் சிக்கன் குருமாவோட சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆசம். இப்போ தாஷா சொல்வா எப்படி இருக்குங்க சாப்பிட்டு பார்த்து. டெலிஷியஸ் அவங்க டெலிஷியஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது வந்து நான் 3வது சாப்பிட்டுருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நல்லா சொல சொல்லியா வந்திருக்கு. நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. சோ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு. அழகா கீழே உள்ளார பார்த்தனா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த தோசை எல்லாம் வரும்ல அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க சந்தமிழ்.